எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். தடுப்பூசிகளை பெறுவதில் நிதி சிக்கல் இல்லை, அரசாங்கம் அறிவிப்பு. கோவிட் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்ய நிதி பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படுவதை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இலங்கைக்கு தேவையான தடுப்பூசிகளை பெறுவதில் நிதி சிக்கல் இல்லை என்ற அமைச்சரவையின் செய்தி தொடர்பாளர் கெஹ்லிக ரம்புக்குவெல்ல தெரிவித்துள்ளார். அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளின் உற்பத்தியாளர்களுடன் பிரச்சினை காரணமாக அந்த தடுப்பூசிகளின் கொள்வனவில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் கோவிட் தடுப்பூசிகளை இந்தியாவிலிருந்து தெரிவித்த போதும் அந்த நாட்டின் நிலைமை இப்போது மாறிவிட்டது. இந்தியாவின் உள்ளூர் பாவனையை கருத்தில் கொண்டு அதன் இலங்கைக்கான ஏற்றுமதி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சீரம் நிறுவனம் இலங்கைக்கு உறுதியளித்த தடுப்பூசி மருந்துகளை வழங்க முடியவில்லை என்று அமைச்சர் ரம்புக்குவெல்ல தெரிவித்துள்ளார். முகக்களை மூடிய ஆடைக்கு தடை, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கண்டனம். இலங்கையில் முன்மொழியப்பட்டுள்ள முகங்களை மூடிய ஆடைகளுக்கான தடை நாட்டின் முஸ்லிம் பெண்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பிந்திய தாக்குதலாகும் என மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். இந்த யோசனைக்கு இலங்கையின் அமைச்சரவை கடந்த ஏப்ரல் 27 ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஒப்புதலுக்கு இலங்கையின் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கினால் முஸ்லிம் பெண்கள் அணியும் நிகாப் மற்றும் ஃபுர்கா போன்ற ஆடைகள் சட்டவிரோதமாக்கப்படும். அத்துடன் அவர்களுக்கான சமூக ஊரக்கட்டளை அது அதிகரிக்கும் அளவும் மீனாட்சி கங்குலி சுட்டிக்காட்டியுள்ளார். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அடுத்து இந்த ஆடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முயற்சியால் விலக்கிக் கொள்ளப்பட்டது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மீண்டும் அந்த நிலைமை ஏற்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகை மட்டுப்படுத்தப்படும், அமைச்சர் அறிவிப்பு. இந்தியாவிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை உச்ச அளவில் மட்டுப்படுத்தியுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்திய உல்லாச பயணிகள் தொடர்பில் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கடுமையான சட்டங்கள் காரணமாகவே நாட்டுக்கு வருகை தரும் இந்திய உல்லாச பயணிகளின் வருகை குறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவில் கோவிட் வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவலடைந்து வருகின்றது. கடந்த சில தினங்களில் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை 3 லட்சத்தை விட அதிகரித்துள்ளது. அதனை கருத்தில் கொண்டு சில நாடுகள் இந்தியாவுக்கான விமான சேவைகளையும் இடைநிறுத்தியுள்ளது. அதேவேளை எமது நாட்டிலுள்ள ஹோட்டல் உரிமையாளர்கள் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு சேவைகள் வசதிகளை பெற்றுக் கொடுப்பதில் அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர். எவ்வாறு இருப்பினும் உல்லாச பிரயாணிகள் இலங்கைக்கு வருகை தரும் நாடுகளான பிரிட்டன், ஜெர்மன், சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து உல்லாச பிரயாணிகளின் வருகை குறைவடைந்து உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய தீர்மானம். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையை ஆகஸ்ட் மாதத்திலும், கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை டிசம்பர் மாதத்திலும் நடத்துவதற்கும் இலங்கை அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய தரம் 10 மற்றும் 11 தரங்களின் பாடவிதானங்கள் ஒரு வருடமும் 9 மாத காலப்பகுதிக்கு ஏற்றவாறு மீள்கட்டமைக்கப்பட உள்ளது. அமைச்சரவை வழங்கிய அனுமதிக்கு அமைய ஒவ்வொரு பரீட்சைகளின் பெறுவீர்களும் 3 மாதத்துக்குள் வெளியிடுவதன் மூலம் ஒட்டுமொத்த செயல்முறைக்காக தற்போது எடுக்கப்படுகின்ற 45 மாத காலத்தை 32 மாதங்களாக குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான தொழில்நுட்ப ரீதியான ஏற்பாடுகளை தயாரிப்பதற்கும் திட்டமிட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் மீள் பரிசீலனை செய்யும் செயல்முறை மூலம் பெறுபேறு அதிகரிக்கின்ற மாணவர்கள் இருப்பின் அவர்களுக்கான புதிய சட்வெட்டு புள்ளி வழங்குவதற்கும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதனூடாக குறித்த பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதோடு குறித்த பொறிமுறையை 2020 உயர்தர பரீட்சைக்கு தோன்றிய மாணவர்களுக்கும் நடைமுறைப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடல், அரசாங்க உறுப்பினர்கள் பலரும் புறக்கணிப்பு. பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தலைமையில் நேற்று மாலை அலரி மாளிகையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த அரசாங்க கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முக்கிய உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அமைச்சர்களான வாசுதேவ நாணயக்கார, உதய கம்பன்பில, விமல் வீரவங்ச மற்றும் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண, டிரான் அலெஸ், அத்துரலிய ரத்னதேரர் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் பிற கட்சிகள் அழைக்கப்பட்டிருந்ததால் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அமைச்சர் விமல் வீரவங்ச முடிவு செய்திருந்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மாகாணசபை தேர்தல் முறை தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக பிரதமர் தலைமையில் கட்சி தலைவர்கள் கூட்டம் நேற்று கூட்டப்பட்டது. இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டதால் அவர்கள் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எவ்வாறாயினும் குறிப்பிட்ட கட்சி தலைவர்கள் நேற்று மாலை 5 மணியளவில் அலறி மாளிகைக்கு சென்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று பிரதமருக்கு அறிவித்திருந்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 11ஆம் தேதி கட்சி தலைவர்கள் கூட்டம் கூடப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முடக்கப்படுமா? சுகாதார அமைச்சர் வெளியிட்ட தகவல். நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை கருத்தில் கொண்டு முழு நாட்டைக்கு முடக்க முடியாது என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜ் தெரிவித்துள்ளார். COVID-19 சவால்களுக்கு மத்தியில் நாட்டில் காணப்படும் தற்போதைய நிலைமைகள் குறித்து நேற்று நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். தற்போதுள்ள நிலையில் நாளன்றுக்கு 25,000 PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்காக நாளன்றுக்கும் 440 லட்சம் ரூபாய் செலவாகின்றன. COVID-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த தடுப்பூசி வழங்குவதே ஒரே தேர்வாகும். அனைவருக்கும் தடுப்பூசிகளை வழங்குவதன் மூலமாக முழுமையாக வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை முடக்கி எவ்வாறு வருமானத்தை பெற்றுக்கொள்வது என்ற கேள்வியை நாம் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கேட்க வேண்டியுள்ளது. COVID-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த தடுப்பூசி வழங்குவதே எமது பிரதான வேலைத்திட்டமாகும். தடுப்பூசிகளை ஏற்றுவதன் மூலமாக முழுமையாக வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியுமெனவும் அதேபோல் மக்களை சுகாதார வழிமுறைகளுக்குள் வைத்திருக்கவும் நடவடிக்கை எடுக்கின்றோம். இதனால் இறப்பு வீதங்களை குறைக்க முடியும். எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள் 63% மக்களுக்கு முழுமையாக தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே தடுப்பூசி நிறுவனங்களுடன் உடன்படிக்கைகளை செய்துள்ளோம். ஆகவே உலகில் அபிவிருத்தி அடைந்துள்ள நாடுகள் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு நிகராக நாமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசின் மூட நம்பிக்கையே இத்தகைய நிலைக்கு காரணம், வெளிப்படையாக கூறிய முஜிபுர் ரஹ்மான். இலங்கையில் கொரோனா அச்சுறுத்தல் அதிகரித்தமைக்கு அரசாங்கத்தின் மூட நம்பிக்கை தேர்வுகளே காரணம் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. PCR பரிசோதனைகளை குறைக்குமாறு அரசாங்க தரப்பு தம்பிடம் வேண்டியதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் வெளிப்படையாகவே கூறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்று கருத்து வெளியிடுகையில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டவர், கொரோனா பரவல் இல்லை என்ற தோற்றப்பாட்டில்தான் அரசாங்கத்தின் தலைவர் முதல் சிறிய தலைவர்கள் வரை நடந்து கொள்கின்றனர். ஜனாதிபதி கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் எத்தகைய சுகாதார நடைமுறைக்கும் பாரியளவில் முக்கியத்துவம் கொடுக்காது கலந்து கொண்டு வந்தார். சுகாதார தரப்பு அறிவிக்கும் சுகாதார ஒழுங்குகள் சாதாரண மக்களுக்கு மாத்திரம்தான் என்ற வண்ணம் அரசாங்க தரப்பினர் நடந்து கொள்கின்றனர். திருமண நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்ட போதிலும் அரசாங்க தரப்பில் உள்ளவர்கள் திருமண நிகழ்வுகளில் பங்கேற்று புகைப்படங்களில் சமூக ஊடகங்களில் பதிவேற்றுகின்றனர். இவ்வாறான செயல்பாடுகளில் சாதாரண மக்கள் பங்கேற்றால் இராணுவத்தினரை பயன்படுத்தி அடக்குமுறையை பிரயோகிக்கின்றனர். ஒரு சட்டம் இருவிதமாக செயல்படுத்தப்படுகின்றது. இந்த நாட்டு மக்களின் உயிர்களோடு விளையாடும் செயல்பாடாகும். கொரோனா ஏற்பட்ட ஆரம்ப நாட்களிலிருந்து விஞ்ஞான பூர்வ முடிவுகள் நடைமுறைகள் குறித்து கவனத்தில் கொள்ளாத மூடநம்பிக்கைகளின் பக்கம் செல்கின்றனர். பல பாணிகளின் பக்கம் செல்கின்றனர். விஞ்ஞான நடைமுறைகளை புறக்கணிக்கின்றனர். இன்றைய நிலைக்கு அரசாங்கத்தின் மூடநம்பிக்கை தீர்வுகள் தான் காரணம் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இனிக்கு மக்கள் அலட்சியமாக செயல்பட இடமளிக்க முடியாது. இராணுவ தளபதியின் செய்தி. எத்தகைய நெருக்கடி நிலையையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கொரோனா வைரஸ் தடுப்புக்கான தேசிய மத்திய நிலையத்தின் தலைவர் இராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர செல்வா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில், மிக மோசமானதொரு காலகட்டத்தில் நாம் பயணிக்கின்றோம். சுகாதார ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பெரும் அசௌகரியங்களுக்கு மத்தியிலேயே அனைத்து செயல்பாடுகளும் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதனை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுகாதாரத்துறையில் அவ்வப்போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நேரடியான வழிகாட்டுதல்களையும் தேவையான பணிப்புரைகளையும் அன்றாடம் வழங்கி வருகின்றார். அனைத்து நடவடிக்கைகளையும் மிக உன்னிப்பாக அவதானித்து வருவதோடு வைரஸ் தொற்றிலிருந்து மக்களை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அவர் பூரண ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார். சுகாதாரத்துறை சிகிச்சை செயல்பாடுகள் மற்றும் தனிமைப்படுத்த நடவடிக்கைகளுக்காக தினமும் பாரிய செலவுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. தனிமைப்படுத்த நடவடிக்கைகள் பெரும்பாலும் இலவசமாகவே மேற்கொள்ளப்படுவதுடன் தினமும் மில்லியன் கணக்கான நிதி அதற்காக செலவிடப்பட்டு வருகின்றது. தெரிவுபடுத்தப்பட்ட வைரஸ் மிக வேகமாக பரவும் நிலையில் காணப்படுகின்றது. விரைவாக வைரஸ் தொற்று நோயாளர்கள் அதிகரிக்கும் நிலையே காணப்படுகின்றது. இத்தகைய சூழ்நிலையில் சுகாதாரத்துறையினர் பெரும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாலேயே நிலைமையை கட்டுப்படுத்த முடிகிறது. அதேபோன்று பாதுகாப்பு படையினர், போலீசார் உள்ளிட்டவர்களும் தம்மையும் வைரஸ் தொற்றில் இருந்து பாதுகாத்துக் கொண்டு நாட்டு மக்களையும் பாதுகாப்பதில் 24 மணித்தியாலங்களும் கடும் உழைப்பை மேற்கொள்கின்றனர். அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவர்களின் அர்ப்பணிப்பை நாம் எளிதாக கருத முடியாது.
திருமண நிகழ்வுகளை தடை செய்துள்ள நிலையில் சிலர் வீடுகளில் விருந்து விருந்துபசாரங்களை நடத்துவதற்கு முயற்சிக்கின்றனர். இந்த காலம் அதற்கு பொருத்தமான காலமல்ல. மக்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். அவ்வாறான நிகழ்வுகளுக்கு இடமளிக்க முடியாது. சுகாதாரத்துறையினர் வெளியிட்டுள்ள வழிகாட்டல்கள் முறையாக பின்பற்றப்படுகின்றதா என்பது தொடர்பில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இனியும் மக்கள் அலட்சியமாக செயல்பட இடமளிக்க முடியாது. நாட்டில் யுத்தம் நடைபெற்ற போது மக்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்கியது போன்ற இக்கட்டான இந்த காலகட்டத்தில் எதையும் உதாசீனம் செய்யாது கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது அவசியமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.